SRMPR Global Railways in December Badam, Yerbatu Mundram Tedi, Gaya, Varanasi Aki Nakarangalaki, Yed Nakal, On Mika Sutula, Munpadibuki, 8008, 800, 800. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலத்தில் உள்ள 7 கருவிகளில் 2வது கருவி செயல்பட தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக ஆதித்யா L1 எனும் விண்கலம் BSLV C-57 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. இது பல்வேறு கட்ட பயணங்களை கடந்து சூரியனின் L1 பகுதியை நோக்கி சீரான வேகத்தில் பயணித்து வரும் நிலையில் ஆதித்யா விண்கலத்தின் 2வது ஆய்வு கருவி செயல்பாட்டு வந்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அதன்படி ஆதித்யா விண்கலத்தில் மொத்தம் 7 ஆய்வு கருவிகள் உள்ளதாகவும் அதில் HELL1 OS என்னும் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் கருவி ஏற்கனவே கடந்த அக்டோபரில் ஆய்வு பணிகளை தொடங்கிய நிலையில் தற்பொழுது எபெக்ஸ் என்னும் 2வது ஆய்வு கருவி செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருவி சூரிய புயல்கள் மற்றும் அதில் உள்ள ஆற்றல் அயனிகள் குறித்து ஆராய்ந்து வரும் நிலையில் அது வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் சூரிய காற்றில் உள்ள புரோட்டான் மற்றும் ஆல்பா துகள்களில் உள்ள எண்ணிக்கை மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது.